குருவின் இன்றைய நாளில் குருவர்களும் திருவர்களும் எல்லோரும் எல்லோரிடத்திலும் எல்லாரையும் வழி நடத்திக்கிடுவதாக சரணாகதி இருக்கிறது. ஐயா, முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய குருநாதர் ஒரு புதுமுனை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு முதற்கு சரணத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது குலதெய்வத்தை வணங்கி குல குருமார்களை வணங்கி இந்த நாளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ராசி மண்டலங்கள் நட்சத்திர மண்டலங்கள் அனைத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராஜ். நான் ஊட்டி மேட்டுப்பாளையம், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு பாரம்பரிய விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தோம். நான் ஜோதிடம் வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். பாரம்பரிய ஜோதிடத்தை படித்து பண்ணிட்டு இருக்கீங்க. மிகச்சிறப்பாக தான் போயிட்டு இருந்ததுங்க, நல்லா தான் இருந்தது. அதில் வந்து என்னோட நண்பர் ஆத்மார்த்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு சேர்ந்த மதி, அவருக்கு முதற்கண் சரணத்தை நன்றி சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்ப்பை எனக்கு அவர் தான் ஒவ்வொரு முறையும் எனக்கு வழங்கிட்டு இருப்பார். ஜோதிடத்தை பற்றி பேசுவோம், படிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி அவர் எனக்கு ஒரு ஏஎல்பி முறையை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னு அழிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நீங்க படிங்கன்னு சொல்லி சொன்னார். அவரும் முறையும் ஓரளவுக்கு அவருக்கு தெரியும், ஆனால் அவரும் பார்க்கறது இல்லை. அவர் இந்த ஏஎல்பி முறையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு சிறப்பாக இருக்குது, நம்ம பாரம்பரியத்தை விட இன்னும் நல்லா துல்லியமான பலன் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லி சொன்னாருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஏஎல்பி ஜோதிடத்தை யூடியூப் மூலமாக நான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஐயா சத்யநாராயணன் ஆகட்டும், ஐயா புதுவுடையார் ஐயா ஆகட்டும், சாந்தி தேவி அம்மா ஆகட்டும், ஐயா சாமுவரம் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலனும் ஒவ்வொரு ஒரே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு யூடியூப்ல வந்து பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சேனல் ஏதாவது வரும்போது பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஏதாவது ஒரு இது டெலகாஸ்ட் வரும். அதை நான் பார்த்தேன்னா அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேத்து படிச்சவங்க சொல்றதும் அதே சேம், 2 செகண்ட்ல 3 செகண்ட்ல பதில் தெல்ல தெளிவா துல்லியமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப என்னோட ஆர்வத்தை தூண்டுச்சு. நம்ம இந்த வகுப்பை ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வகுப்புல இணைஞ்சனியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம ஜோதிடத்தை நம்ம வந்து ஒரு குறைஞ்சது படித்து முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 வருடங்களாவது ஆகும். ஆனா நம்ம இதுல வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 80 லிருந்து 100 மணி நேரத்துல ஒருத்தரை ஜோதிடத்தை முழுமையா கற்று உணர முடிஞ்சு அவங்களாலையும் நான் சொல்ல முடியுங்கிறது எனக்கு துல்லியமா சொல்ல பலனை துல்லியமா சொல்ல முடிய வைக்கிற அளவுக்கு ஒரு பாடத்தை வந்து ஐயா வந்து வகுத்தது ரொம்ப சிறப்புங்க. அதுல வந்து ரொம்ப நான் ஆத்மார்த்தமா உணர்றேன். அது அதுவும் பாத்தீங்கன்னா யாரு எங்க ஜோதிடம் படிச்சிருந்தாலும் சரி, ஏஎல்பி முறையில படிச்சிருந்தாங்கன்னா ஒரே மாதிரி பலனை ஒரே கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம அவ்வளவு துல்லியம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயத்த ஐயா வந்து சாத்தியப்படுத்தி இருக்காரு. இது வந்து உண்மையான நிச்சயமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து எல்லோரோட வாழ்விலும் எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்ற வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத, ஏஎல்பி ஜோதிடருங்கிறது எல்லாரும் கற்றுணர்ந்து அவரவர்கள் அந்த பலனை அனுபவிக்கும் போது அதோட பலன் நல்லா தெரியுதுங்க. இது வந்து உண்மை ஆத்மார்த்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண சப்ஜெக்ட் கிடையாதுங்க, மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஐயா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது ஆத்மா முடியுதுங்க. மிக சிறப்பாக இருக்குங்க இது ஒரு வகையில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டை வந்து சொல்லும்போது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை வந்து அப்படி நகர்த்தி பார்க்கும்போது என்ன சம்பவங்கள் நடக்க போகுங்கிறத ரொம்ப துல்லியமாக எடுக்க முடியுதுங்க. ஆத்மார்த்தமாக நேத்தியாக இப்படி இருக்கேன், நாளைக்கு நான் இப்படி இருக்கப்பங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்ல முடியுதுங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து மிக பிரம்மாண்டம். எதுவும் கட்டமைச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஐயாவோட உழைப்பு, பெரும் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், உணர்த்துதல், உணருதல், உணர்ந்து சரணாகதி அடைகிறது சாதாரண விஷயமா இல்லை. உணர்ந்து ஆத்மார்த்தமா சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளை அந்த பாதையே நம்மளை கொண்டு போய் சேர்த்துருது. அதனால எல்லாரும் வீட்டுக்கு ஒரு இந்த ஜோதிடத்தை, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடருங்கிற முறையில், ஏஎல்பி ஜோதிடருங்கிற முறையில் கற்று எல்லாரும் அதை நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை நல்லா உணர்ந்து எல்லோரும் சிறப்பாக வாழன்னு சொல்லி வாழ்த்துறேன் ஐயா.
ஐயாவுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. சரணாகிரி, நன்றி, நன்றி.